தவக்காலம் இது தவக்கால இறுதி வாரம் இருளின் காலம்தான் ஆனால் அருளின் காலம் அசுத்த மனதை சுத்தப்படுத்தும் காலம் பழைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் புண்ணிய காலம் ஈழத்து கவிவேந்தன் காசி ஆனந்தன் வழி கடவுளின் கருணை ஒளியை பெறுவோமா பாரமான சிலுவை பாரத்தால் இயேசு மூன்று முறை கீழே விழுகிறார் நடப்பு நடப்பு சேவல் கூவியது பூரித்து போனான் கதிரவன் நான் எழும்போது இந்த சேவல் எத்தனை பெரிய அன்போடு என்னை வாழ்த்துகிறது பூரித்து போனான் கதிரவன் மாலை வந்தது மேற்கு திசையின் மூலையில் கவிழ்ந்தான் கதிரவன் சாயும் போது நான் விழுகின்றேனே என்னை தாங்க யாருமே வரமாட்டார்களா என்று ஏங்கினான் சேவலை அவன் எதிர்பார்த்தான் வரவில்லை கொண்டே கத்தி சொன்னானாம் கதிரவன் எழும்போது தாங்க வருகிறவனெல்லாம் விழும்போது தாங்க வருவதில்லை எழும்போது தாங்க வருகிறவனெல்லாம் விழும்போது தாங்க வருவதில்லை விழுந்து விட்டானே என்று தவிப்பவர்களை விட விழுந்து விட மாட்டானா என்று தவிப்பவர்களே தரணியில் அதிகம் உன்னை தாங்க தயாராய் இல்லாதவனை நம்பி விழுந்து தொலைக்காதே தனியே விழுவது கொடுமை இணைந்து விழுவதே இனிமை விழுந்து விட்டேன் என்பதில் உள்ள வலியை விட விழ வைக்கப்பட்டேன் என்பதில் உள்ள வலி மிக மிக அதிகம் சுமைகளை சுமத்திவிட்டு நிற்பவனை கருணாமூர்த்தி என்று வாழ்த்தி நிற்பதுதான் இந்த வாழும் சமூக